ஹாய் ரோக்லே, இன்னைக்கு ஆலு பன்னீர் பண்ணலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ரைஸ்க்கே அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். போர் அடிச்சு போச்சு. பருப்பு அது இதுன்னு வச்சு, குழம்பு கூட்டுன்னு வச்சு. உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நிறையா எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க. அப்புறம் தனியாக நம்ம பன்னீரையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ரெண்டு பன்னீர் பேக்கெட்ஸ் எடுத்திருக்கேன் உறவுகளே. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து நிறைய ஆயில் யூஸ் பண்ணி பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ண வேண்டாம், பன்னீரும் பண்ண போகிறோம்ல அப்படின்ட்டு லேசாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைடுன்னு சொல்ல முடியாது, பாயில்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா ஆயில் வேணால் யூஸ் பண்ணி வெறும் ஆயில்லையே அப்படியே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. நான் இந்த மாதிரி போதும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். பன்னீரையும் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணலை, ஒரு அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இங்கே ஷட் டவுனு, இப்போது 2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆக போகுது பவர் போய். அதனால் அந்த இது வந்து கொஞ்சம் டெம்ப்ரேச்சர் ப்ராப்பர் டெம்ப்ரேச்சர் உள்ளே இல்லாதனால கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு போல் இருக்குது பன்னீர். அதனால் கொஞ்சம் தனித்தனியாக வராமல் இருக்குது. பரவாயில்ல, எப்போ இருந்தாலும் மென்று தானே சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபிக்கு மெயின் வந்து பட்டர் தான். ஃபுல்லாகவே நீங்கள் பட்டரில் இந்த கிரேவி செய்ய முடியும். நான் ஃபுல் பட்டர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். அந்த இது பன்னீர் ஃப்ரை பண்ணதில் கொஞ்சோண்டு ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்துக்குவேன். ஒரு சின்ன ஸ்லைஸ் கட் பண்ணி போடும்போது காமிக்கிறேன் உறவுகளே. இந்த சைடு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைடு தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ண வேண்டாம், சின்ன ஜாரில் வந்து பியூரி ஆக்கிக்கோங்க. சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஷட் டவுன். ஆக்சுவலி நல்ல வேலை யூபிஎஸ் இருக்குது, அதனால் அதில் போய் ஓட்டிட்டு வந்துட போகிறேன். இங்கே வந்து மசாலாவுக்கு அந்த ஆயில் சூடானோன்னு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், நம்ம பிரியாணி இலை. சோம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சோம்புக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தின்னு கிடைக்கும். கஸ்தூரி மேத்தி அப்படின்னா அது வெந்தயத்தோட இது, வெந்தயத்தோட இலை மாதிரி ஒன்று கிடைக்கும் பச்சையாக, அது போட்டால் ரொம்ப நல்லது இந்த ரெசிபிக்கு. ஆனால் நான் அது வாங்கலை, பரதனில் செக் பண்ண சொன்னேன், அணைஞ்சி மறந்துட்டாரு. பரவாயில்ல. கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு 3-4 கிராம்பு எடுத்திருக்கேன். பட்டை எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1, 2, 3, 4, 5 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு வேண்டி எடுத்திருக்கேன். தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன் பியூரி மாதிரி. இதை தான் ஊற்றி செய்ய போகிறோம். மில்கி மிஸ்து பட்டர் போட்டிருக்கேன் உறவுகளே. ஒரு எவ்வளோ கிராம்ஸ்லாம் தெரில, இந்த அளவு போட்டால் போதும். ஏன்னா ஆயிலும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதனால் பட்டர் உருகிருச்சு உறவுகளே. ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை போட்டேன். சினமன் போட்டாச்சு, கிராம்பு போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு, சோம்பும் போட்டேன். சோம்பு உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. கஸ்தூரி மெத்தி போட்டால் இது போடக்கூடாது சோம்பு. இப்போ வெங்காயம் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போடணும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. பன்னீர் உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் டைஜஷனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அவர்களே கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு வாசனை வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறது போட்டுக்கோங்க. நான் ரெண்டு தக்காளி தான் எடுத்தேன். உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு தக்காளியோ ரெண்டு தக்காளியோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு மட்டும் போதும்னு விட்டுட்டேன். நம்மளுக்கு மசாலாவுக்கு வந்து மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன்.
ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இது மிளகாய் தூள், இது கொத்தமல்லி தூள், இது கல்லுப்பு, இது கரம் மசாலா, இது மஞ்சத்தூள், அவ்வளோதான் மசாலா. இது அப்படியே தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த தக்காளி குக்கார வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முந்திரி ஒரு கைப்பிடி முந்திரி, நான் வந்து அதில் ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இல்லாதனால எங்கள் பால் சாயந்தரம் நாங்கள் பால் காற்ற வாங்குற இதில் நிறையா க்ரீம் மேலே வரும். அந்த ஃப்ரெஷ் ஆடையே எடுத்து க்ரீம் மாதிரி இதில் யூஸ் பண்ண போகிறேன். முந்திரியும் அந்த ஆடையை எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபைனலாக ஊற்றுறதுக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேணால் வெளியே வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கேன். அடுத்தது முந்திரியும் அந்த ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சம் சின்ன ஜாரில் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு குழம்பு மாதிரி கிடைக்கும்ல, அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் பன்னீரும் ஒரே வடைசட்டியில் போட்டேன். கீழே உருளைக்கிழங்கு இருக்குது, இதாக இதில் உருளைக்கிழங்கு இருக்குது. இது ஃபைனலாக முந்திரியில் அரைச்சி ஊற்றின உடனேவே இதை போட்டுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஆலூ பன்னீர் ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோவை எடுத்துக்கலாம், அப்படியே மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பாலில் இருக்கிற க்ரீம் அப்படியே எடுத்து ஜாரில் போட்டு வச்சுக்கலாம் முந்திரி கூட அரைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு அரைச்சது ஜாரில், என்னடா கசகசன் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அது இதை அரைச்சது. இப்படி எடுத்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமே வீட்டுக்குள்ளதே யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கைப்பிடி முந்திரி போட்டிருக்கேன் அந்த க்ரீமில். இப்படி அரைச்சி எடுத்துப்போங்க ரோகலே, முந்திரியும் அந்த வீட்டில் இருந்த ஃப்ரெஷ் க்ரீம். இந்த தக்காளி பியூரி ஊற்றின இதுலேயே ஊற்றிட்டு அப்படியே அந்த பன்னீர்லாம் போட்டுற வேண்டியதான். இதில் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சது, அப்புறம் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சது எல்லாம் இதில் போட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும், அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் ஃபைனலில் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு, கொதிக்கட்டும். ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றின உறவுகளே, சாப்பாட்டில் பேசுனா சாப்பிட்றதுக்கு ஓவராக திக்காக இருந்தால் சப்பாத்தி மாதிரி நல்லா இருக்காது அப்படின்னு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கட்டும்ட்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டேன் இந்த ஸ்டேஜ்லேயே, ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதெல்லாம் போடலல்ல, இப்போவே போட்டேன். கொஞ்சம் அந்த கருவேப்பிலையோட என்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டோம் அப்படின்ட்டு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். லேசாக கொதி வரட்டும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணுன்னா ஆலூ பன்னீர் ரெடி. இது ஸ்பெஷலி சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும். தலபலான்னு கொதிக்குது உறவுகளே, அவ்வளோதான். கொத்தமல்லி இலை போட்டாச்சு, முடிஞ்சு. கிரேவி வச்சாச்சு நைட்டுக்கும் சேர்த்து, ஷடவுனு ஆனாலும் கிளைண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, சாயந்தரம் வர சொன்னேன் ஸ்டீமர் போட முடியாது அப்படின்ட்டு, அதனால் சாயந்தரம் பிஸி ஆயிரும். நல்லதாக போச்சு, நைட்டுக்கும் சேர்த்து சமையலை முடிச்சு வைப்போம். பிருத்திவிக்குட்டி காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் காலையிலேயே 5 மணிக்கு எழுந்துச்சி 7:30 பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெடி பண்ணிடுவேன். அப்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கிளைண்ட்ஸ் வர நேரத்தில் நடுவில் நம்ம சூடாக செய்கிறனால தான் நடுநடுவில் வீடியோ ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் ஐப்ரோஸ் எடுத்து வந்து பண்ணிகிட்ருக்கேன் ரோகலே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரோகலே. டேக் கேர், பை பாய். வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே. ஆலு பன்னீர் கிரேவி, குக்கும்பர், மாம்பழம். இன்றைக்கி முட்டை ஆம்லேட் போடுறதுக்கெலாம் டைமும் இல்லை மூடும் இல்லை, அதனால் இதே வச்சு சாப்பிட்டு நைட்டு சப்பாத்திக்கும் இதே வச்சு சாப்பிட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு போட்டிடலான்ட்டு இருக்கோம். வாங்க சாப்பிட்லாம்.
செம டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கஸ்தூரி மேத்தி மட்டும் இது பிரிஞ்சி இலையெல்லாம் போடும்போது அப்போ கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடணும். நான் இன்னொரு தடவை அதை வாங்கிட்டு அப்புறம் செஞ்சு காமிக்கிறேன்.